ஹாலேலூயா, ப்ரைஸ் த லார்ட், ஹாலேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாகியிருப்பதாக. ஹாலேலூயா, ப்ரைஸ் த லார்ட், க்ளோரி டு காட், ஆமென். கண்களை மூடி ஒரு நிமிஷம் கூட நம்ம கேட்க இருக்கிற வசனங்களுக்கு ஆயத்தப்பட்டு முடிக்கி நம்ம ஜெபிப்போம். ஹாலேலூயா, ப்ரைஸ் த லார்ட், ஹாலேலூயா, தேங்க் யூ லார்ட், ஆமென், ஓ ஜீசஸ், க்ளோரி டு காட், ஆமென். இந்த சமயத்துல கூட ஜெஸ்ஸியை நம்ம ஒரு நிமிஷம் நினைத்துட்டு ஆண்டவர் அந்த மகளுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்து இந்த வேளை இந்த நாட்களிலே பலப்படுத்தி பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஹாலேலூயா, கர்த்தருடைய இரக்கங்கள் பிள்ளைக்கு கிடைக்கணும். கர்த்தர் தொடர்ந்து அந்த காயங்களை கட்டி ஆசீர்வதிக்க வேண்டும். ஹாலேலூயா, அன்பும் தயவும் கிருபையும் நிறைந்த தகப்பனே, உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. இதோ இந்த இரவு வேளையில எங்களை மீண்டும் நீர் இணைத்து கொண்டு வந்த தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையில கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், ஹாலேலூயா, ஹாலேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், ஹாலேலூயா. இந்த வேளையில உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்குரிய கணம், உமக்குரிய மகிமை இந்த வேளையில நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. ஹாலேலூயா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட, thank you Jesus, praise the Lord, praise the Lord, praise the Lord, amen Jesus, tudikrom 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 tudikrom, thank you Lord. Tharai mattum taalthi pooranamaa engalai taalthi ummudaiya thirupaadathile oppukoduthu mandraadugrom. Thank you Lord, hallelujah, 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 hallelujah. தேவகுமாரனே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, துதிகளுக்கு பாத்திரரே, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை அற்புதமாய் வழி நடத்துபவரே உமக்கு மகிமை ஆண்டவரே. எங்களை கரம் பிடித்து நடத்தி செல்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பை ஒரு ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். மோசே ஆரோன் என்கிற உம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு எங்களை நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, க்ளோரி டு காட், ஆமென் ஜீசஸ். ஓ, கோலும் தடியும் எங்களை தேற்றி உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகளில் எங்கள் நடத்துகிறவரே உமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா. இஸ்ரவேல் ஜனம் வனாந்திரத்திலே நடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று காத்து கொண்டிரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ லார்ட். அவர்களுடைய பாதரட்சை கூட அது சேதமடையாமல் அது இருந்ததே அப்பா. ஹாலேலூயா, உமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. க்ளோரி டு காட், ஆமென் ஜீசஸ், ஹாலேலூயா. இதோ இந்த வேளையிலேயும் அப்பா, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே ஒரு நிஜஸ்தராய், ஹாலேலூயா, தம்முடைய வார்த்தையை எங்களிலே நிறைவேற்றுகிறவராய், ஓ ராபாலா, ஷிபா ரகா ராபாலா, ஓ ஜீசஸ், அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் தேங்க்யூ லார்ட், உம்முடைய வல்லமையை எங்கள் மத்தியில விளங்க பண்ணுகிறவராய் நீர் காணப்படுகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, உம்முடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஓ ராபாலா, ஷிபா ரகா ராபாலா, க்ளோரி டு காட், ஆமென் ஜீசஸ், ஓ ஹாலேலூயா, தேங்க் யூ லார்ட், ஹாலேலூயா. இதோ ப்ரைஸ் த லார்ட், மனதை தெளிவாக்குகிற உம்முடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. தேங்க் யூ லார்ட், எங்கள் இருதயத்தை உருமுகப்படுத்துகிறோம். தேங்க் யூ லார்ட், ஆமென் ஜீசஸ், ஓ ராபாலா, ஷிபரா கராபாலா, ஓ ஜீசஸ், ஓ ரிஷாபரேபா கராபாலா, thank you lord, amen jesus, glory glory glory, amen. தேவனுடைய வார்த்தையினுடைய வெளிச்சத்தில் நடக்கும்படிக்கு இந்த வேளையில நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர். ஓ ஷபரி பக்கரபால,
Thank you, Holy Spirit. Amen, Jesus. Glory, glory, glory. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Amen, amen, amen. Thank you, Lord. Abba, Jesus, Jesus. Hallelujah, 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 hallelujah. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடி நம்ம வசனங்களுக்கு நேராக கடந்து செல்லலாம். பிரைஸ் தி லார்ட். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோல் மீது சுமந்திடும் என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேனன்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேனன்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோல் மீது சுமந்திடும் என் இயேசையா, மலை போல துன்பமேனை, அல்லேலூயா, உமை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உமை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது, அதை பனி போல உருகிட செய்பவரே, மலை போல துன்பம் என்னை சூழும் போது, அதை பனி போல உரு கிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ லார்ட். நிறைவு வேளையில கர்த்தருடைய கிருபை நம்மை நடத்தி நம்மை இணைத்து கொண்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்துல அவருடைய வசனங்களுக்காய் காத்திருக்கிற நமக்கு அவரால நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். க்ளோரி டு காட். தேங்க்யூ ஜீசஸ். பலவீன நேரங்களில கர்த்தர் தம்முடைய கிருபைகளை நமக்கு தருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் யூ ஜீசஸ். க்ளோரி, க்ளோரி டு காட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு இப்ப ஊருக்கு என்னுடைய அம்மா அப்பா இங்க வந்திருக்கும் போது, நாங்க இங்க இருந்து வர்றதுக்கு முன்பாகவே அங்க அவங்க சென்னையில இருக்கும் போது இங்க இருந்து நாங்கள் விசாரித்தோம், நீங்க இங்க ஊருக்கு வரீங்களே உங்களுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு செக்லிஸ்ட் மாதிரி. முக்கியமானது தான், ட்ரெஸ்ஸு கிஸ் எல்லாம் கூட நீங்க எடுத்துட்டு வந்தா எடுத்துட்டு வாங்க, விட்டுட்டு வர்றதா இருந்தாலும் விட்டுட்டு வந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா முக்கியமானது இந்த டாக்குமெண்ட்ஸு, இந்த மெடிக்கல் டெஸ்ட்,
இது மட்டும் இருந்தா போதும், மற்றதெல்லாம் வந்தா லாபம், வந்தா நல்லது. இப்படிதான் நம்ம வந்து பேசி அட்வைஸ் பண்ணி அப்படிதான் கொண்டு வர சொல்லியிருந்தோம். அதுக்கு மேல அவங்க எடுத்துட்டு வந்தாங்க, கர்த்தர் கிருபையாக வர முடிந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இப்ப அதே மாதிரி ஒரு பிள்ளைய ஒரு பிக்னிக் அனுப்புறாங்க பெற்றோர் அப்படின்னா என்ன செய்வாங்க? அந்த பிள்ளைகள்கிட்ட இது இது இருந்தா உனக்கு போதும், இவ்வளவு காசு இருந்தா உனக்கு போதும், டிஃபன் பாக்ஸ்ல இவ்வளவு லஞ்சு, இவ்வளவு ஐட்டங்கள்லாம், இது இதெல்லாம் இருந்தா இந்த பிக்னிக்கு நீ போயிட்டு வர்றதுக்குரிய எல்லா உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும், இது போதும் அப்படின்னு நினைச்சு அனுப்பி விடுவோம். அப்படி இப்ப நம்மளே ஒரு இடத்துக்கு போதும் போறோம்னா கூட இந்தந்த காரியங்களை எல்லாம் நம்ம கற்று எடுத்துக்கொண்டு அதை அறிந்து கொண்டு நம்ம போனா போதும், அதுக்கு மேல வேண்டான்னு நமக்குள்ள ஒரு போதும்னு நினைப்போம். ஒரு விஷயத்தை குறித்து நம்ம பிரயாசப்படுகிற போது, இந்த விஷயத்தை நிறைவேற்றணும்னு நான் நினைக்கும் போது, ஒரு பயணமாய் நம்ம போகிற போது இந்தந்த காரியங்கள் நமக்கு போதும், மற்றவைகள் எல்லாம் போகிற இடத்துல பார்த்து கொள்ளலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நமக்கு தோணும். அது மாதிரிதான் கர்த்தர் ஹல்லேலூயா தம்முடைய ஜனங்களை குறித்து அவர் கருத்துள்ளவர் என்பது நமக்கு தெரியும். அவர் நம்மை குறித்து நினைக்கிற போது அவர் எப்படி நினைக்கிறார் அப்படின்னா, என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று நினைக்கிறார். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். பல கேள்விகளுக்கு விடையில்ல, பல காரியங்களை குறித்து நம்ம யோசிக்கிறோம், அதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம், பலவிதமான தடைகள் வருகிறது, பல சவால்கள் இருக்கிறது, பலவிதமான போக்குகள் உலகத்தில் இருக்கிறது. ஆனால் தேவன் இதையெல்லாம் அவரும் அறிந்திருக்கிறார். நமக்கு சர்ப்ரைசஸா சிலது வரலாம், நம்ம எதிர்பாராதது நடக்கலாம், ஆனால் தேவனுக்கு முடிவை தொடக்கத்தில இருந்து தெரியும், அதனுடைய போக்குகள் தெரியும், அதனுடைய சூதுவாதுகள் தெரியும், அதனுடைய நெளிவு சுழிவுகள் ஆண்டவருக்கு தெரியும், அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் கர்த்தருக்கு புரியும். அல்லேலூயா. இந்த பாதை எங்கே போகிறது என்பது கர்த்தருக்கு தெரியும். ப்ரைஸ் தி லார்ட். வேண்டுமானால் அந்த பாதையினுடைய குறுக்கே கர்த்தர் வந்து தடுத்து நிறுத்த அவர் வல்லவர். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் இவைகளெல்லாம் அறிந்திருந்தும் அவைகளில் நடுவிலே நம்மை அனுப்பி இருக்கிறது. அல்லேலூயா. அவர் தைரியமாய் நம்மை அனுப்பி இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவர் எப்படி நினைக்கிறார், இதோ என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய தாசனுக்கு, என்னுடைய ஜனத்திற்கு என் கிருபை போதும் என்று அவர் எண்ணுகிறார். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், க்ளோரி டு காட். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். இந்த காரியத்தை நம்ம கிரகித்து கொள்ளலனா, இந்த காரியத்தை நம்ம சரியானபடி விசுவாசிக்கலனா, பல வேளைகளிலேயும் நமக்கு மீறி வர முடியாத அளவிற்கு நம்ம மூழ்கி போகுகிற சில நிலைமைகள் வருகிற வேலைகளிலேயும் கூட நம்ம இதை கிரகித்து கொள்ளலன்னா நமக்கு கடினமா இருக்கும். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். பவுல் அவன் ஜெபிக்கிறான், மூன்று முறை ஜெபித்து பார்க்கிறான், காரியம் மாறல. ஆனால் மூன்றாவது முறை அவனுக்கு ஒரு பதில் கிடைக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் உனக்கு போதும். அல்லேலூயா, உனக்கு அப்பொழுது என்னுடைய வல்லமை விளங்கும். ப்ரைஸ் தி லார்ட், என் கிருபை உனக்கு போதும் என்று பவுலோடு ஆண்டவர் பேசுகிறார். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். இன்றும் கூட கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார், தேவன் நம்மோடு கூட பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு இசைந்து கூட நம் ஆத்மாவை தேற்றி அவர் உரைக்கிற ஒரு காரியம் என்ன? என்னுடைய கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா, க்ளோரி டு காட், ஆமென். இந்த வேளையில கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய எண்ணங்கள் எப்படியா இருக்கிறது? ப்ரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவ்வளவு தைரியமா கர்த்தர் இது போதும்னு நினைக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிதா இருக்கிறது. சங்கீதக்காரன் அல்லேலூயா, அவன் கிருபையை குறித்து அவன் சொல்லுகிற போது என்ன தெரியுமா சொல்லுகிறான்? அது சத்திய மேகமண்டலங்கள் வரையிலேயும் கிருபை வானமண்டலங்களுக்கு மேலாகவும் எட்டுகிறது என்று அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. எல்லாரும் பர்த்டே கொண்டாடுறான், எல்லாரும் பிறந்ததை தன்னுடைய ஜீவனோடு ஒரு தான் இருக்கிறதை கொண்டாடிக்கிட்டு இருக்கான். ஆனால்
சங்கீதக்காரன் எப்படி தெரியுமா சொல்றான், ஹல்லேலூயா, ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை மேன்மையானது என்று அவன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிருபைகளை ரசித்து ருசித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாய் சங்கீதக்காரன் காணப்பட்டான். அவன் எப்பொழுதெல்லாம் அவன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் ஒரு சோதனையான பகுதியில சவாலான பகுதிகளில கடந்து போகிறான், அப்பொழுதெல்லாம் அவன் நினைவுல கொண்டு வந்த காரியம் என்ன தெரியுமா, கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். அதை மாத்திரம் அவன் உணர 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 தன்னுடைய எந்த சூழ்நிலையிலையும் அது பெரிதாய் அவனுக்கு விளங்கிற்று. ஹல்லேலூயா. அதனாலதான் அவனால சொல்ல முடிந்தது, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனமும் இந்த உலகத்துல தங்களுடைய ஜீவனை குறித்து மேன்மைப்படுத்தி பாராட்டி கொண்டிருக்கிற போது ஒரு மனிதனாலே சொல்ல முடிந்தது, ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை மேன்மையானது. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட், ஆமென். அந்த கிருபையை தான் கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். பிரைஸ் தி லார்ட். இன்னமும் இன்னொரு இடத்துல ஆண்டவர் பேசுகிற போது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், க்ளோரி டு காட், ஹல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் சொல்ல வருகிறது என்ன, அவருடைய கிருபை மாத்திரம் நமக்கு போதும். பிரைஸ் தி லார்ட். எந்த சூழ்நிலையிலையும் எந்த குழப்பத்திலேயும் எந்த பலவீனமான நிலைமைகளிலேயும் எந்த கைவிடப்பட்ட அனுபவத்திலேயும் எந்த தாழ்த்தப்படுகிற சமயங்களிலேயும் நமக்கு தெரிய வேண்டும், ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதும். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். அந்த கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த வேளையில நம்ம துதிப்போமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இந்த வேளையில நம்ம உயர்த்துவோமா? பிரைஸ் தி லார்ட், க்ளோரி டு காட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருடைய மனதிலும் இருக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, வேண்டும். இது எனக்கு வேண்டும், அது எனக்கு வேண்டும், இது எனக்கு வேண்டும். இப்படியே நினைத்து நினைத்து தான் ஒரு சிறு பிள்ளை எப்படி வளர்ந்து வருகிறது, எனக்கு இந்த விளையாட்டு சாமான் வேணும், எனக்கு இங்க போகணும், நான் அது வேண்டும், இது வேண்டும், சாப்பிடணும்னு நம்ம நினைக்கும் போது எனக்கு இது வேண்டும், குறிப்பிட்ட இந்த உணவு வேண்டும். இப்படிதான் நம்ம மனிதர்கள், நம்ம எல்லாரும் ஒரு ஒரு காரியத்தையும் இது வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும் நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு என்னுடைய கிருபை போதும். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட், ஆமென். Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Glory to God. Hallelujah. அப்படிப்பட்ட கிருபைகளை உணர்ந்தவர்களாக நாம் இன்று கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காணப்படுவோம். Hallelujah. கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. நம்ம இன்று வாசிக்க இருக்கிற வசனங்களுக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது அதிகாரம், சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது அதிகாரம் 11வது வசனம். பிரைஸ் தி லார்ட். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சங்கீதக்காரன் சொல்லுகிறபோதான் சொல்லுகிறான், ஐ Hid your words in my heart. உன்னுடைய வாக்கை என்னுடைய இருதயத்துல வைத்து வைத்தேன். Glory to God. பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை, உம்முடைய வார்த்தையை என் இருதயத்துல நான் வைத்து வைத்தேன். Glory to God. Hallelujah. Praise the Lord. இந்த கிருபையை குறித்து பேசின சங்கீதக்காரன் அவன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் இருதயத்துல வைத்திருக்கிற காரியம் என்ன, கர்த்தருடைய வார்த்தை. Glory to God. Hallelujah. Praise the Lord. இந்த நாட்களிலேயும் நம்ம கர்த்தருடைய வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படி நம்ம வாஞ்சையா இருக்கிற போது நமக்கு அது எப்படி காணப்பட வேண்டுமேயானால் அது அவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே நம்ம வைத்து வைக்க வேண்டும். Praise the Lord. Hallelujah. Glory to God. ஏன்னா அந்த வார்த்தைகளில இருந்துதான் நம்ம பல விஷயங்களை உணர்ந்து கொள்ள முடியும். பல வேளைகளில நம்ம வார்த்தைகளை வாயில அறிக்கை செய்கிறோம், வாயில பேசுகிறோம், காதுகளில கேட்கிறோம். சில சமயங்களில கொஞ்சம் மிஞ்சி போனா மனதில கொஞ்சம் யோசிக்க கூட செய்யும். ஆனால் இருதயத்துல வைத்து வைக்கிறோமா? ஆர் வி
ஹைடிங் த வேர்ட் ஆஃப் காட் இன் அவர் ஹார்ட். ஹல்லேலூயா. நம்மளுடைய இருதய மனதின் கதவுகளுக்குள்ள அவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? அது ஒரு பொக்கிஷமா இருக்கிறதா? அது ஒரு புதையலா இருக்கிறதா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை நம்ம எவ்வளவாய் மெச்சிக்கொள்கிறோம், அதை எவ்வளவாய் நம்ம இருதயத்தினுடைய ஆழங்களிலே அதை நம்ம வைக்கிறோம். ஒரு நாளில காலையில எழும்பு விட்டோம் என்றால் நம்மளுடைய உள்ளம் என்ன செய்கிறது? அப்படியே கண்கள் திறந்து பார்க்கிற விஷயங்களையும் காதுகளால் கேட்கிற காரியங்களையும் மாத்திரமே அது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு தெரியுமா? அப்படியே அது அதையே டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் நமக்கு இருதயத்திலே வைத்து வைத்து வைக்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். அது என்ன? அது எப்படி செய்ய முடியும்? நம்ம சமயம் ஒதுக்க வேண்டும். காலையிலேயோ மாலையிலேயோ இரவு வேலைகளிலேயோ எப்படியோ நம்ம ஒரு சமயம் ஒதுக்கணும். அந்த சமயம் எப்படியா இருக்கணும்? கர்த்தருடைய வசனங்களை இருதயத்திலே வைத்து வைக்கிற ஒரு அனுபவமா இருக்கணும். ஒரு மனிதன் எப்படி புதையலை போய் வைப்பான் ஒரு இடத்துல? அந்த புதையலை தோண்டி அவன் அதற்குள்ள ஒரு மணலை தோண்டி பூமியை தோண்டி அதற்குள்ளே அவன் புதைத்து வைப்பான். இல்லைன்னா பத்திரப்படுத்தணும்னு நினைக்கிற சில விஷயங்களை நம்ம என்ன செய்வோம்? அப்படியே ரூமை திறப்போம், ஷெல்ஃபை திறப்போம், லாக்கர் வச்சிருந்தா லாக்கரை திறப்போம், அதுக்குள்ள போய் வைக்கணும்னு நம்ம நினைப்போம். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் வைத்து வைக்கிற அனுபவம் நமக்கு உண்டு. ஆனால் கர்த்தருடைய வசனங்களை நம்ம இருதயத்துல அப்படி நம்ம வைத்து நம்ம காணப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறதா? அல்லேலூயா. காலையிலையும் மாலையிலையும் தேவ சமூகத்துல நம்ம கடந்து போகிற வேலைகள எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய வசனங்களை கிரகித்து கொள்கிறது மாத்திரமல்ல, அதை வைக்கணும் இருதயத்துல. கொஞ்ச நேரமாவது அது நிரந்தரமாக வைக்கணும். ஆனால் அதை கொஞ்ச நேரம் நம்ம கான்சியஸா திங்க் பண்ணி தேவ வசனங்களை நம்ம வைக்கணும். தேவ வசனம் என்று சொல்லுகிற போது அவருடைய சத்தியங்களை, அவரை குறித்து நமக்கு உண்டாகுகிற உணர்வுகளை, தேவனை குறித்து அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவை, அந்த புத்தியை, தேவனை குறித்து ஆராய முடியாத அந்த காரியங்களை எல்லாம் நம்ம இருதயத்துல வைத்துக் கொள்ளுகிற போது அவருடைய பிரமாணங்களை, அவருடைய நோக்கங்களை, அவருடைய யோசனைகளை எல்லாம் நம்ம, அவருடைய நினைவுகளை எல்லாம் நம்ம வேதத்துல அறிந்து கொள்கிறோம், வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். அவைகளை நம்ம இருதயத்துல நம்ம ஒழித்து மறைத்து நம்ம பொக்கிஷமாய் அதை கருதி நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி நம்ம வைத்து பழகுவோமே ஆனால், மறைத்து நம்ம இருதயத்துக்குள்ள வைத்து நம்ம பழகுவோமே ஆனால், அது நமக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். எப்போதெல்லாம் அந்த காலத்துல, அதாவது ஒரு மறைவுல நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோமோ, அதற்கெல்லாம் வெளியரங்கமான பலன் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அந்தரங்கத்தில், அந்தகாரத்தில் அல்ல, அந்தரங்கத்தில் நம்ம ஆண்டவரை, தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கிற காரியங்களுக்கு வெளியரங்கமாய் பலன் இருக்கும். அது மாதிரி தான் கர்த்தருடைய வசனத்தை நம்ம இருதயத்தின் ஆழங்களில் அதை மறைத்து உள்ளத்திலே நம்ம வைக்கிற போது, அப்பொழுதுதான் அது விசுவாசமாய் மாறி அதுதான் நமக்குள்ள வற்றாத ஜீவனுள்ள நதிகளாய் அது பொங்கி வரும். அப்ப எலும்புகளுக்குள்ள எரேமியா சொல்லுகிற போது, எலும்புகளுக்குள்ளே அக்னியாய் அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப நாம் தியானிக்கும் பொழுதே என்னுடைய இருதயம் அனல் மூண்டது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். காரணம் என்ன? இருதயம் அவருடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட்டு இருக்கிற போது அது அபிஷேகமாய் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். பல வேளைகள் வெளியில ஓடிக்கிட்டு இருக்கும், ஆனா மறைவாய் மனிதர்களுடைய கண்களுக்கு தெரியாத அவ்வளவு சீக்கிரம் சத்துருவோ அல்லது நம்முடைய சொந்த யோசனைகளோ கூட பறித்து செல்ல முடியாதபடிக்கு ஆழமாய் மறைத்து அவருடைய வார்த்தைகளை நம்ம இருதயத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். அப்படி நமக்கு வேறு நினைவுகள் நம்ம இருதயத்தை ஆண்டு கொண்டு இருக்குமே ஆனால், இந்த இரவு வேளையில கூட நம்ம பரிசுத்தாவியானவர் இடத்துல நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்குள்ள நான் வைத்து வைக்க வேண்டிய உம்முடைய வசனங்களை நீர் எனக்கு அனுப்பும், அதனாலே நான் நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். ஆனால் இப்படி வைப்பதற்கு பதிலாக ஒரு மனுஷன் வேறு ஒரு காரியத்தை அவன் மறைத்து வைத்து விடுகிறான். அவனைத்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். அதுல இருந்து எப்படி அந்த காரியத்துல இருந்து சில காரியங்களை நம்ம, சில விஷயங்களை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். யோசுவா 7வது அதிகாரத்திற்கு நம்ம வருவோம். யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம்.
அதனுடைய 24வது 7வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்கு கொண்டு போனார்கள். இங்கே என்ன சேர்ந்து விடுகிறான் ஒரு மனிதன், இஸ்ரவேல் ஜனம் யோர்தானை கடந்து வருகிறார்கள், எரிகோ பட்டணத்தை பிடித்து கொள்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் அடுத்தடுத்த அவர்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்களை அவர்கள் அனுபவிக்கணும். அந்த நடத்துதல்ல தான் அவங்க இருக்காங்க. இப்ப எங்கேயோ இருந்த இஸ்ரவேல் ஜனம், எகிப்துல இருந்த இஸ்ரவேல் ஜனம் சமுத்திரத்தை எல்லாம் தாண்டி வந்து இப்ப வாக்கு வனாந்திரத்தை எல்லாம் கடந்து வந்து இப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப அதுல இருக்கிற ஒவ்வொரு யுத்தத்தையும் அவர்கள் சந்தித்து அவர்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களை அவர்கள் முறியடித்து அவர்கள் ஜெயம் கொண்டு அவர்கள் அடுத்தடுத்த பகுதிகளுக்கு முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். ஆனால் அப்படி போக வேண்டியவர்கள் முதல்ல எரிகோவில் அவர்கள் ஜெயித்தார்கள். ஆனாலும் இப்ப என்ன ஆயிட்டாங்க, அடுத்தது ஏய் பட்டணமா அந்த ஆயி பட்டணம் அந்த அதற்கு விரோதமாக அவர்கள் யுத்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆனால் ஜெயிக்க முடியல, தோற்று போக விடுகிறார்கள். என்ன காரணம்னு தெரியல. அவர்கள் ஜெயிக்க வேண்டிய எளிதாய் ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம வாழ்க்கையில கடினப்பட்டு ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு நினைக்கிறதுல நம்ம சரியா சாதிக்க முடியல அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், வருத்தப்படும். ரொம்ப கஷ்டப்பட்டு சாதிக்கணும்னு நினைச்சோம் ஆனா சாதிக்க முடியல அப்படின்னா நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். ஆனால் கொஞ்சம் அதுல சாதிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் எளிமையாய் ஜெயிக்கக்கூடிய ஒரு காரியம், அப்படிதான் இந்த இந்த சத்துருக்கள் இஸ்ரவேலுக்கு இருந்தார்கள். ஆனால் அவர்களை ஜெயிக்க முடியல, அவர்களிடம் போய் தோற்றுட்டாங்க. இதை விட பெரிய ஆள்கிட்ட எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு ரெடியா சாதிச்ச ஆட்கள் இஸ்ரவேல் ஜனம் இப்ப சாதாரணமா ஏமோரியர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதான் 7வது வசனத்தை பார்த்தால், 7வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா, ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும். யோசுவா ஜெபிக்கிறான், முகங்குப்புற தரையில விழுந்து புழுதியை போட்டுக்கொண்டு அவன் ஜெபிக்கிறான். அவன் ஜெபிக்கிற போது ஏமோரியர் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்காகவே ஒரு இடத்துல ஜெயிச்சிட்டோம், இன்னொரு இடத்துல ஏன் தோற்கிறோம்? இதற்கு முன்பாக நாங்க ஜெயிச்சு இந்த இடத்துக்கு வந்தோம், ஆனால் அப்படி யோர்தானை கடந்து வந்த பிறகு இந்த இடத்துல நாங்கள் ஏன் தோற்க வேண்டும் என்று அவன் ஜெபிக்கிறான். எரிகோவில இருந்து அவர்கள் ஜெயித்து வந்தவர்கள் தான், ஆனா ஆயியின் மனுஷர்கள் அவர்களை வெட்டி போட்டார்கள், அதனால ஜனங்களுடைய இருதயம் கரைந்து போயிற்று என்றெல்லாம் இதுக்கு முன்பாக இருக்கிற வசனங்கள்ல இருக்கும். அதனாலதான் இங்க யோசுவா இப்படி ஜெபிக்கிறான். அப்ப இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன் என்று அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். இதை கேட்டு எல்லா சத்துருக்களும் எங்களை வளைந்து கொள்வார்களே, எங்களை பூமியிலேயே இல்லாமல் வேறறுக்க பண்ணி விடுவார்களே, உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்று அவன் ஜெபிக்கிறான். உருக்கமாய் ஜெபிக்கிறான் யோசுவா, ஜனங்களின் தலைவனாய் இருந்து அவன் ஜனங்களுக்காக அவன் ஜெபிக்கிறான், கர்த்தருடைய மகத்தான நாமத்துக்காக அவன் ஜெபிக்கிறான். அப்பொழுது 10வது வசனத்துல கர்த்தர் பேசுகிறார் அவனோடு, அங்க இருந்து பேச தொடங்குகிறார். அப்ப என்ன சொல்றார் ஆண்டவர், இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள் என்று சொல்லிவிடுகிறார், அவர்கள் என் உடன்படிக்கையை மீறினார்கள் என்று சொல்லுகிறார், சாபத்திடானதிலே இருந்து அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், களவு செய்தார்கள், வஞ்சித்தார்கள், தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்து கொண்டார்கள். இங்கே ஏதோ ஒரு காரியத்தை இவர்கள் ஒழித்து வைத்து கொண்டார்கள், வஞ்சித்து ஒழித்து தேவனை
வஞ்சிப்பதாக அவர்கள் எண்ணி செய்து விட்டார்கள் என்று சொல்லி கர்த்தருக்கு கோபம். ஒன்னே ஒரு காரியம் நமக்கு விசுவாசிகள் நமக்கு தெரியணும், உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனையும் ஏமாத்திரலாம், பொய் சொல்லிடலாம், என்னமும் செஞ்சிடலாம், ஆனால் தேவனை ஒருவனும் வஞ்சிக்க முடியாது. அல்லேலூயா. அவருக்கு எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. அப்படி இருக்கிறத தெரிஞ்சிருக்க நமக்கே, நம்ம கிட்ட ஒருவன் நம்மளை ஏமாத்துற மாதிரி பேசுறான் அப்படின்னா நம்ம உண்மையிலேயே ஏமாறுறப்ப கூட நமக்கு டென்ஷன் ஆக மாட்டோம். ஆனா நமக்கு இது கூட தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு நம்மள ஒருத்தன் ஏமாத்துறானே அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளவு ஒரு கோபம் வரும். அல்லேலூயா. நம்மளுடைய நினைவுகளுக்கே அப்படி, ஆனால் கர்த்தருடைய நினைவுகள்ல அப்படி ஆண்டவரை வஞ்சிக்கும்படிக்கு இங்கே ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்து விடுகிறான். அவனை இப்ப என்ன செய்ய போறாங்க தெரியுமா, கண்டுபிடிக்க போறாங்க. ஒரு டிடெக்டிவ் வேலை மாதிரி அப்படியே வரிசையா நிக்க சொல்லி, கோத்திரம் கோத்திரமா நிக்க சொல்லி, ஒவ்வொருத்தரையா அங்க கண்டுபிடிச்சு கடைசியில ஒருத்தனை கண்டுபிடிக்கிறாங்க. அவன் ஒரு விஷயத்த மறைத்து வைத்திருந்திருக்கான். எப்படி கர்த்தருடைய வசனங்களை நம்ம மனதுல மறைத்து வைக்கணும், வைத்து வைக்கணும்னு நம்ம நினைச்சு நம்ம படிக்கிறோமோ, அதற்கு பதிலாக இங்கே ஒரு மனிதன் தேவனையே வஞ்சிக்கும்படிக்கு ஜனங்களுக்கு நடுவே ஒரு சாபத்தீடான ஒரு விஷயத்த, கர்த்தர் எடுத்துக்கொள்ள கூடாது என்று சொன்ன விஷயத்த, கர்த்தருக்கு விருப்பமில்லாத ஒரு காரியத்தை அவன் தன்னுடைய இருதயத்துல, அதாவது அவன் தன்னுடைய பூமியிலே அவன் மறைத்து வைத்திருக்கான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா எப்படி அதை கண்டுபிடிக்கிறான்னா, கோத்திரம் கோத்திரமாக வர சொல்லி அந்த ஒரு கர்த்தர் குறிக்கிறார் ஒரு கோத்திரத்தை. அப்ப ஒரு ஒரு கோத்திரமா குறித்து கடைசியா அதுல கடைசியா வந்து நிக்கிறான் ஒருத்தன். அப்ப அவன் யார் அப்படின்னு நம்ம பார்ப்போமே. ஆனால் அங்கே நம்ம வாசிக்கலாம் வசனம் 18வது வசனம். அவன் வீட்டாரை அவன் பேர் பேராக வர பண்ணின போது, யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். ஆகான் என்கிறவன் இங்கே குறிக்கப்படுகிறான். கடைசியா அவனை பிடிச்சிட்டான். அவன் ஒரு ஆள் தான் என்ன செஞ்சிட்டான், தேவனை வஞ்சிக்கும்படி அவன் ஏதோ ஒரு காரியத்தை மறைத்து வைத்துக் கொண்டான். மற்றவர்களை எல்லாம் சமாளிக்கலாம், மற்ற மனிதர்களிடத்துல இருந்து எல்லாவற்றையும் மறைத்து கொள்ளலாம், ஆனால் தேவனிடத்திலே ஒருவன் ஒரு காரியத்தை மறைக்க முடியுமா? கர்த்தருடைய கண்களுக்கு தெரியாமல் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஏதாவது ஒரு நினைவு பிறக்க முடியுமா? அல்லேலூயா. அப்படி கர்த்தருக்கு தெரியாமல் என்னுடைய இருதயத்தை நான் மறைத்து வைக்கிறேன் என்று ஒருவன் எண்ணினால் அது எவ்வளவு பெரிய ஒரு பிழையா இருக்கிறது. அதுதான் இங்க நடந்துருச்சு. என்ன செஞ்சுட்டான் இவன், தேவனுக்கு தெரியாமல் ஒரு காரியத்தை அவன் மறைத்து விட்டான். அந்த இடத்துல யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு விசுவாசி அல்லது ஒரு மனிதன் இந்த உலகத்துல என்ன செய்யணும் தெரியுமா, அவன் கர்த்தருக்கு முன்பாக அறிக்கை பண்ணணும் தன்னுடைய நிலைமைகளை, தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய ஜீவியத்தை, தன்னுடைய பாவத்தை, தன்னுடைய மனநிலைகளை, தன்னுடைய யோசனைகளை எல்லாம் கர்த்தருக்கு அறிக்கை பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, எனக்கு இரக்கம் கொடுங்க, நான் மனம் திரும்புகிறேன், எனக்கு உம்முடைய கோபமாய் என் மேல இருக்காதீங்க, விசனமாய் நீர் எனக்கு நீங்க காணப்படாதீங்க என்று ஒரு மனிதனுடைய உள்ளம் தேவனுக்கு முன்பாக ஒளிவு மறைவு இல்லாமல் அறிக்கை பண்ணுகிறதாய் அது காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அவனுடைய ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்திலே மறைத்து வைத்து வைக்க வேண்டிய விஷயம் கர்த்தருடைய வசனங்கள் தானே தவிர, கர்த்தருக்கு தெரியாமல் ஒரு காரியத்தை அவன் வைக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப அவன் அதை தெரியப்படுத்த வேண்டும். அது துக்கமாக சோகமாக இருக்கலாம். இந்த பகுதியில ஒரு பாவம், அது இவனுக்கு யாகானுடைய வாழ்க்கையில அவன் ஒரு பாவம் செய்துகிறான். அவன் சாபத்தீடான ஒரு காரியத்தை அவன் ஒழித்து வைத்துக் கொள்கிறான். அதை குறித்து நம்ம வாசிக்கலாம். இப்ப 21வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும், 200 வெள்ளி சேக்கலையும், 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். பூமிக்குள் புதைத்திருக்கிற ஒரு காரியம் அவன் எங்க போய் வச்சுட்டான்? ஆண்டவர் எடுக்க வேண்டாம், இது சாபத்தீடானது என்பதை மற்ற யாருக்கும் தெரியாம சாதுரியமா
பூமிக்குள்ள புதைத்து வைத்து விட்டான். அவன் கூடாரத்தின் நடுவே போய் அங்கே பூமியில அடியில போய் வச்சிட்டான். அதற்கும் அடியிலதான் எதை வச்சிருக்கான், இன்னமும் அவன் அதிக பொக்கிஷமாய் கருதின வெள்ளிய போய் வச்சிட்டான். அல்லேலூயா. இப்ப ஆண்டவருக்கு தெரியாம எந்த பூமி இருக்கு. இந்த இடத்துல பூமின்னு சொல்லப்படுகிற விஷயம்தான் மனிதனுடைய உள்ளம், அவனுடைய இருதயம். அந்த உள்ளத்துல சில விஷயங்களை மனிதன் புதைத்து வைக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களை புதைத்து வைக்கிறான். இது ஏதோ நம்ம இதை யோசிக்கிற போது ஏதோ அப்படி எதுவும் நம்ம புதைக்கலையே நம்ம நினைப்போம். அவ்வளவு சீக்கிரம் நம்ம யாரையும் ஏமாற்றல, நம்ம ஒன்னும் யாரையும் வஞ்சிக்கல, யாருக்கும் நம்ம தெரியாம எதையும் மறைத்து வைக்கலையே. என்ன இது மறைத்து வைக்கிறதுனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சில காரியங்களை நம்ம பொக்கிஷமாக எண்ணிக்கொண்டிருப்போம். அல்லது சில காரியங்களை நம்ம ஒரு மறைவாக வைத்திருப்போம். சில விசுவாசிகளுடைய உள்ளத்துல எது மறைவா இருக்கும் தெரியுமா? வெளியில அவர்களுடைய நடத்தைகள்ல அவர்கள் உபதேசங்களுக்கு, சரியான உபதேசங்களுக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்து அவர்கள் நடந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய பிலீஃப், அவர்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம், நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கும்னா வேற ஒரு டாக்டர்னை உடையதா இருக்கும். சரியான டாக்டர்ன், சரியான உபதேசம் என்று ஒரு காரியத்தை அவர்கள் வெளியிலே அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். அதை அக்னாலேஜ் பண்ணுவாங்க, பார்க்கறதுக்கு அதைத்தான் அவர்கள் பிடித்திருக்கிறார்கள் என்று இருக்கும். ஆனால் உள்ள வேறு ஒரு டாக்டர்ன் ஊடுருவி இருக்கும், வேற ஒரு உபதேசம் உள்ள இருக்கும். சிலருக்கு அது உபதேசமா இருக்கும். சிலர் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்துல இருந்தாலும் கூட சில உபதேசங்களுக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பார்கள், சில உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள். அப்ப இந்த நாட்கள் எல்லாம் நம்ம கேள்விப்படுவோம், வெளியரங்கமா கேள்விப்படுகிற பாப்புலர் ராங் டாக்டர்ஸ் என்ன? ஃபாதர்ஸ் ஹவுஸ், வெறும் அதாவது ஃபாதர், ஒன்லி ஃபாதர், அது என்னன்னு பெயர்கள் கரெக்டா தெரியல, ஆனா ஒன்லி ஃபாதரா ஏதோ அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஜீசஸ் ஒன்லி அப்படின்னு வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஜெகோவா விட்னஸ், இப்படி பல பெயர்கள்ல வேற வேற டாக்டரின். இதே வசனங்கள் தான், இதே புஸ்தகம் தான், இதே பரிசுத்த வேதாகமம் தான். ஆனால் அவர்கள் அதுல இருந்து தங்களுடைய குணத்தின் அடிப்படையில, ஒவ்வொருத்தனும் எப்படி தன்னுடைய ராங் டாக்டரினை பிடிச்சுப்பான் தெரியுமா? தனக்கு ஒருவேளை இப்போ ஒரு மனுஷனுக்கு பெருமை அதிகமா இருக்கு அப்படின்னா அவன் எதை போய் பிடிப்பான் அப்படின்னா, ஒரு மாதிரி அந்த பெருமைக்கு ஏற்றபடி இருக்கிற சில உபதேசங்களை போய் பிடிச்சிப்பான். அந்த மாதிரி ஆட்கள் தான் அதிகமா என்ன செஞ்சிருவான், சூப் அது ஹைப்பர் கிரேஸ் அப்படின்னு ஒண்ணு போய் பிடிச்சிருவான். அவனுக்கு என்ன தெரியலன்னா ஹைப்பர் கிரேஸை விட சூப்பர் கிரேஸ், அமேசிங் கிரேஸ், சரியான டாக்டர்ல இருக்கு. அல்லேலூயா. ஹைப்பர் கிரேஸுக்கு ஒருத்தன் போக வேண்டிய அவசியமே இல்லை, வெறும் கிருபை அப்படின்னு, வெறும் கிருப, அந்த தமிழ்ல எப்படி சொல்றாங்கன்னு தெரியல, அந்த கிருபையின் உபதேசம்னு வாங்க. ஆனா அது சரியான ஒரு வார்த்தை மொழிபெயர்த்தெல்லாம் நான் பார்க்கல. ஹைப்பர் கிரேஸ்ன்றதே ஒரு ஓகே. ஆனா சிலர் அந்த மாதிரி ஹைப்பர் கிரேஸ், இப்படி எல்லாம் பல விதமான டாக்டர்ஸ் எல்லாம் பூமியில இருக்கு. சில ப்ராஸ்பெரிட்டி காஸ்பிள், ப்ராஸ்பெரிட்டி காஸ்பிள் தரக்கூடாத ப்ராஸ்பெரிட்டி, அதை விட பல மடங்கு ப்ராஸ்பெரிட்டியே நம்மளுடைய சத்திய சுவிசேஷம் கொடுத்துரும். ஆனால் அது தெரியாம இவர்கள் என்ன செஞ்சிருவாங்க, என்னமோ அதுதான் மேன்மைன்னு நினைச்சு, அதற்கு காரணம் பெருமையுள்ள உள்ளமா இருக்கிறதுனால அப்படி தவறான காரியங்களை உள்ளத்துல வைத்துக் கொள்வார். அதை உள்ளத்துக்குள்ள வைத்துப்பாங்க, ஆனா வெளியில வேற டாக்டர்னை அவர்கள் பேசி கொண்டு இருப்பார்கள். ஹல்லேலூயா. மற்றவர்களோடு இருக்கிறது மாதிரியான டாக்டர்ஸ் வெளியில வச்சிருப்பாங்க, ஆனா உள்ள வேற டாக்டர்ஸ் இருக்கு. நம்ம பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு கூட நம்ம சோதிக்கணும், நம்ம அறிந்து கொள்ளணும் நமக்குள்ள எப்படிப்பட்ட உபதேசங்கள் இருக்கிறது, நம்ம எப்படிப்பட்ட சத்தியங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். சபைக்கு போகிறோம், நம்ம தேவ வசனங்களை கவனிக்கிறோம், அந்த கர்த்தர் விளம்புகிற அந்த சத்தியங்களுக்கு நம்ம இடம் கொடுத்து, கிருபை சத்தியம் இரண்டும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு வெளிப்பட்டு இருக்கிறதே, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் என்று எழுதி இருக்கிறதே, அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்துலதான் நம்ம காணப்படுகிறோமா? பிதா குமாரின் பரிசுத்த ஆவி இவர்களை, இந்த ஒரு டாக்டரினை நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா? இப்படிப்பட்ட சில காரியங்களை எல்லாம் நம்ம மனதில நம்ம யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா இப்படி எல்லாம் கூட இருக்கு. சிலது ரொம்ப கோர் டாக்டர்ஸ், சிலது வந்து ரொம்ப அவசியமானது, சிலது வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியாது ஆனா நம்ம மனதுல அது சரியாதான் இருக்கும்.
சில காரியங்கள், இப்ப வருகை, ஆண்டவருடைய வருகை, இரண்டாம் வருகை, இதெல்லாம் குறித்து இருக்கிறப்ப இருதயத்துல வேறு வேறு விதமாக இருக்கும். சிலருக்கு ஆண்டவர் வரப்போகிறத குறித்தே ஒரு எண்ணம் இருக்காது, அவர் சீக்கிரமாக வரப்போகிறார் என்ற அந்த வார்த்தையினுடைய உணர்வு இருக்காது. சீக்கிரமா வரப்போறாருன்னா இன்னைக்கா நாளைக்கா அப்படின்ற அர்த்தத்தை விட சீக்கிரம் என்கிற ஒரு உணர்வு. ஹல்லேலூயா. சீக்கிரமா ஒண்ணு செய்யணும்னா எப்படி இருக்கும், அதற்கு எவ்வளவு வேகமா ஆயத்தப்படணும். அந்த உணர்வுகளை சரியானபடி இருதயத்துல வைக்க மாட்டோம். என்னைக்கோ வரவே போகாதது மாதிரி நம்மளுடைய உள்ளத்துல ஒரு பிலீஃப் இருக்கும். இப்படி ஒவ்வொரு டாக்டரினையும் நம்ம அறிந்து கொள்ளுகிற போது, ஒவ்வொரு சத்திய உபதேசங்களை நம்ம விளங்கி கொள்ளுகிற போது, அதை நம்ம இருதயத்துல சரியானபடி அதை நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு 100% எல்லாருக்கும் சரியா இருக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் அதை அதனுடைய வழி நடத்துதலில நம்ம காணப்படணும். அதற்கு நம்ம பரிசுத்தாவியானவர் இடத்துல நம்ம ஒப்புக்கொடுக்கணும். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அப்ப இப்படி ஒரு கேட்டகரியில சில பேர் ஒழித்து வைத்திருப்பாங்க. சிலர் விசுவாசத்தையே ஒரு வெளியரங்கமாக வைத்திருப்பாங்க. ஒரு குடும்பமாக விசுவாசிகளா இருக்கும்போது அதுல இன்னும் பூரணமா சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு வராத ஆட்களும் உண்டு. சிலர் ஓப்பனா எதிர்ப்பாங்க, சிலர் எதுக்கு வம்பு உங்களோட நானும் அப்படியே இருக்கேன் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அந்த விசுவாசம் வளருகிறதா, அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற அறிக்கைகள் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய நாவல இருக்கா, நான் தேவனை என்னுடைய வாழ்க்கையில மகிமைப்படுத்துகிறேனா, நான் சத்திய வசனங்களுக்குத்தான் செவி கொடுத்து அதற்குத்தான் என்னை தாழ்த்துகிறேனா, அல்லேலூயா, தேவனுக்கு நான் உண்மையிலே என்னை தாழ்த்துறேனா, இயேசுவை நான் உண்மையிலே மகிமைப்படுத்துகிறேனா, ஹல்லேலூயா, அதை சோதித்து அறிந்து கொள்ள மாட்டார்கள். அதிலே ஒரு முக்கியத்துவம் இருக்காது. ஹல்லேலூயா. அந்த காரியத்தை இருதயத்திற்குள்ளே வைத்து வைக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு மற்ற காரியங்களிலேயே அவர்களுடைய மனம் அது போய்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட கேட்டகரியும் என்னென்ன பிரச்சனை, அவருடைய பூமிக்குள்ள புதைத்து வைத்திருக்கிறது வேற, கூடாரத்துக்கு மேல இருக்கிறது வேற. பூமிக்குள்ள ஒரே அவிசுவாசம் தான். பூமிக்கு அடியில இயேசு கிறிஸ்துவை அவர்கள் இன்னும் ஏற்றுக்கொண்டதார்களா இல்லையான்னு தெரியல. பூமிக்கு உள்ள, அதாவது மனதிற்கு, மனதின் ஆழத்துல இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய இரண்டாம் வருகை, இவைகளை எல்லாம் வைத்திருக்கிறாங்களான்னு தெரியல. அல்லேலூயா. ஆனா பூமிக்கு வெளியில பார்த்தா என்ன இருக்கு, கூடாரத்துக்குள்ள என்ன இருக்கு, மற்ற ஆட்கள் மாதிரியே இவர்களுக்கும் பைபிள் இருக்கு, இவர்களுக்கும் இவர்களும் சபைக்கு போகிறது உண்டு, இவர்களும் ஜபிக்க ஜபத்துக்கு போகிறது உண்டு, எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. கையை தூக்கி ஆராதிக்கணும்னா ஆராதிக்க முடியும், ஸ்தோத்திரம் பண்ணணும்னா ஸ்தோத்திரம் பண்ண முடியும். ஆனால் பூமிக்குள்ள புதைந்து இருக்கிறது என்ன, கர்த்தருக்கு தங்களை தாழ்த்தும்படிக்கான அந்த சத்தியத்திற்கு இடம் கொடுக்க முடிகிறதா, அதுதான் பூமிக்குள்ள புதைந்து இருக்கிற விஷயம், அதுதான் இருதயத்தின் ஆழத்துக்குள்ள இருக்கிற காரியம். வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூ அப்படின்னு சொல்றான். ஹல்லேலூயா. வெள்ளி கொப்பானதுதான் கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. அந்த வெள்ளி அதன் அடியில், அதுதான் வேர், அதுதான் ஆழம், அங்கே கர்த்தருடைய வசனம் பொக்கிஷமாய் வைக்கப்பட்டு இருக்கிறதா, அல்லது தேவ வசனங்களை குறித்த ஒரு ஜாக்கிரதையும் இல்லையா, ஒரு வேத வசனங்களை குறித்த ஒரு வெளிப்பாடும் இல்லையா? அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து இருக்கிறதுலே டேஞ்சர் அதுதான். யூதாஸ் என்ன செய்யறான், அப்படியே சீஷர்களோடையே பயணிக்கிறான். அவனை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, 12 சீஷர்கள், அவ்வளவுதான், இயேசுவும் 12 சீஷர்களும், அப்படிதான் பேரு. ஆனால் யூதாஸை கடைசியில தான் பார்த்தா தெரியுது அவனுக்குள்ளயும் என்ன பிரச்சனை இருந்துச்சு தெரியுமா, அவன் 30 வெள்ளி காசுகளை அவன் வைத்துக் கொண்டு, அதற்காக அவனுடைய இருதயத்துல இருந்ததெல்லாம் 30 வெள்ளி காசு. அல்லேலூயா. அதற்காக அவன் என்ன செய்ய, இதேதான் இங்க இருக்கிற இந்த ஆகான், அவனுக்கு அவன் வெள்ளி அடியில புதைத்து வைத்திருக்கானே, அவன் எதை காண்பிக்கிறான், யூதாசுக்கு அடையாளமாய் அவன் காண்பிக்கப்படுகிறான். யூதாசனுடைய உள்ளம் எப்படியா, அவனுடைய உள்ளத்தின் அடியில இருந்தது என்ன, வெள்ளி. அல்லேலூயா. அதைத்தான் அவன் அடியில வைத்திருந்தானே தவிர, தன்னுடைய ரபி, தன்னுடைய மூத்த சகோதரரை போல, தன்னுடைய ஒரு ஒரு மாஸ்டர் ஜீசஸ், அல்லேலூயா, அதை குறித்து அவன் அதை ஒரு முக்கியமாக அவன் எண்ணவே இல்லை. ஆண்டவர் தன்னோட கூட தான் இருக்காரு, கர்த்தரோட தான் சாப்பிடுறான், கர்த்தரோட தான் போறான் வரான், ஆனா அவனுடைய உள்ளத்தின் அடியில இயேசுவை குறித்த அந்த ஒரு தெய்வீகம் இல்லாமல் இருந்தது. அல்லேலூயா. வசனங்களை பொழுதுக்கும் கேட்கிறான், ஆனால் அவனுக்குள்ள
அது தெய்வீக உணர்வுகள் இல்லாமல் இருந்தது. இயேசுவை குறித்த ஒரு விசுவாசம் இல்லாமல் இருந்தது. பூமி கர்பியில இருதயத்திற்குள்ளே வைத்து வைக்கப்பட வேண்டிய சத்தியம் இல்லாமல் இருந்தது. அல்லேலூயா. இது மற்றவர்களுக்கு தெரியாம மறைக்கணும்னு நினைக்கிறது பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா. மனிதன்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஏமாற்றுகிறவன் தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது தேவனுக்கே தெரியாது என்று நினைக்கிற போதுதான், தேவனுக்கே தெரியாமல் நான் இப்படி இருக்கேன், எவ்வளவு கெட்டிக்காரன் பார் நானு, எவ்வளவு ஒரு ஸ்மார்ட் பார் நானு அப்படின்னு நினைக்கும் போதுதான் பிரச்சனை தொடங்குகிறது. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். இன்று இரவு ஒருவேளை நம்மளுடைய பூமிக்குள்ளே புதைந்து இருக்கிறது ஒரு சரியான விசுவாசம் இல்லாமல் இருந்தால், சத்தியத்திற்கு முழுவதும் ஒப்பு கொடுக்காதபடி இருப்போமே ஆனால் இந்த வேளையில நம்மை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. ஒருவேளை அது சிலருக்கு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாததா இருக்கலாம், சிலருக்கு உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாததா இருக்கலாம். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு நிலையில வளர்ந்துகிட்டே வர ஆட்கள் தானே. ஒருத்தன் சுவிசேஷத்தையே அப்படி ஏமாத்தி வைத்திருப்பான், பூமிக்கு வெளியில சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டது போல இருப்பான், ஆனால் இருதயத்தின் ஆழங்களுக்குள்ள சுவிசேஷத்தை குறித்த ஒரு வெளிச்சமும் இருக்காது. அல்லேலூயா. பூமிக்குள்ள புதைந்திருக்கிறது சுவிசேஷமாகவே இருக்காது. ஒரு விசுவாசியினுடைய உள்ளத்தை நோண்டி பார்த்தா என்ன இருக்கணும், விசுவாசியினுடைய உள்ளத்தின் ஆழத்துல சுவிசேஷத்தினுடைய வெளிச்சம் இருக்கணும், ரட்சிப்பின் ஒரு 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 ஜுவாலை இருக்கணும். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அதுதான் நமக்கு ஜீவன், ரட்சிப்பு தான் நமக்கு ஜீவன். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே முக்கியம். ப்ரைஸ் தி லார்ட். இந்த உலகத்துல மொத்தமும் அழிஞ்சாலும் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று நம்ம சொல்லுகிறது தான் நமக்கு பொக்கிஷம். அல்லேலூயா. அது நமக்குள்ளே இருக்கணும். அடுத்த நிலையில பார்த்தா ரட்சிப்பு இப்ப இருக்கும் இல்ல. அல்லேலூயா. ஆனால் உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்து வருகிறோமா? அல்லேலூயா. பரிசுத்தாவியானவரை குறித்து, அவரை பெற்றுக்கொள்வதை குறித்து, பரிசுத்தாவின் வரங்களை குறித்து, பரிசுத்தாவின் கனியை குறித்து, பரிசுத்தாவி இந்த பூமியில இருக்கிறார் என்பதை குறித்து, ஒவ்வொரு விசுவாசியின் உள்ளத்துக்குள்ளேயும் அவர் எழுந்தருள அவர் விருப்பமாக இருக்கிறார் என்பதை குறித்து, பரிசுத்தாவி அவரோடு ஐக்கியம் என்கிற அந்த சத்தியத்தை குறித்து, அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். இவைகளெல்லாம் குறித்து, பரிசுத்தாவியின் வல்லமை, அல்லேலூயா, அபிஷேகம், இதை குறித்து. சிலர் அபிஷேகத்தை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க, என்ன தர்மம் நினைச்சிட்டு இருப்பாங்க, இவங்க பக்தியா இருக்காங்க, அதை அந்த வரைக்கும் ஏற்றுக்கொண்டிருப்பான். சில பேர் அவனுடைய டென்ட்டுக்குள்ள, அவனுடைய கூடாரத்துக்குள்ள என்ன இருக்கும்னா, பக்தி ஓகே, அவன் ஒத்துக்கொள்வான், இவனுக்குள்ள பக்தி இருக்கு, இவன் ஆண்டவரை தான் ஆராதிக்கிறான்னு ஒப்புக்கொள்வான். ஆனால் அவன் என்ன திரும்ப செய்வான், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை பார்க்கும்போது விகாரமா பார்ப்பான், இவனுடைய அபிஷேகம் இவன் ஏதோ ஒரு மாதிரி பண்றானே, அது இவன் கொஞ்சம் பக்தி முத்துனதுனால இப்படி பண்றான், இவனுக்குள்ள வர அந்நிய பாஷ, இவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம், அவனுக்குள்ள இருக்கிற வெளிப்பாடு, அவன் என்னமோ தேவனை பத்தி சொல்லுகிறதெல்லாம் அவனுடைய இன்ட்ரெஸ்ட். ஆனா எனக்குள்ள அந்த ஒரு பிலீஃப் இல்ல அப்படின்ற, அதை ஏற்றுக்கொள்ளாமல் சில பேர் இருப்பான். அந்த பூமிக்குள்ள போய் பார்த்தாதான் தெரியும், வெளியில பார்க்கறதுக்கு அவர்களை கூடவே இருப்பான், அவனை போலவே இருப்பான், ஆனா உள்ள தோண்டி பார்த்தா அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருப்பான். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். எல்லாரும் இந்த மாதிரி குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் அதுல இருந்து நகர்ந்து வளர்ந்து பூமியில இருக்கிறதை நம்ம எடுத்து போடணும். கர்த்தர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணு, ஆண்டவரே நான் இவ்வளவு நாள் உண்மை விசுவாசித்தேன், ஆனால் உம்முடைய உபதேசத்தை, உம்முடைய டாக்டர்ஸ நான் விசுவாசிக்கல, நான் பரலோகின் தேவனை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியை, பரிசுத்த ஆவி விசுவாசிக்கு அருளுகிற அபிஷேகத்தை, அல்லேலூயா, பக்தி விருத்தியை, அல்லேலூயா, தேவ பயத்தை, பரிசுத்தாவியின் வரங்களை, பரிசுத்தாவியோடு ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய ஐக்கியத்தை, அல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தைகளை, இவைகளையெல்லாம் நான் அலட்சியம் பண்ணினேன், அவைகளை என்னுடைய இருதயத்திற்குள்ளே நான் வைத்து வைக்கவில்லை, என்னுடைய பூமிக்குள்ளே நான் அப்படிப்பட்ட காரியங்களை பொக்கிஷமாய் வைக்கல. ஒருவன் பெற்றுக்கொள்கிறான் பெற்றுக்கொள்ளல அது வேற விஷயம், ஆனால் ஏற்றுக்கொள்கிறோமா என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அதனுடைய அளவுகள் மாறுகிறது, அதனுடைய வளர்ச்சி நிலைகள் உண்டு. அல்லேலூயா. ஆனால் அப்படி ஒன்று இருப்பதையே ஒரு அபற்பமான ஒரு
ஒரு அற்பமாக அதை குறித்த அதுல அதுதான் இருக்கிறதுலயே பொக்கிஷமானது, அதுதான் மிக மேன்மையானது, அதுவே அதுதான் மகிமையானது என்பதை எண்ணாமல், ஹல்லேலூயா, அதற்கு பதில் ஏதோ ஒரு விஷயத்தை அடியில வைக்காம இருக்க முடியாது. ஒண்ணு அந்த உபதேசங்களை வைக்கணும், அப்படி இல்லனா யூதாஸ் மாதிரி, இந்த ஆகான் மாதிரி ஏதோ ஒரு வெள்ளி அதன் அடியில இருக்கு. ஹல்லேலூயா. ஏதோ வேறு ஒரு டெமானிக் தாட், ஏதோ ஒரு கர்த்தருக்கு உகந்ததா இல்லாத வேறொரு விஷயம் மேன்மையா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இரவு அதை நம்ம எடுத்து போடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரை மகிமைப்படுத்தி, அவருடைய நாமத்தை உயர்த்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி, நீ கர்த்தரைக்கு அது அவருக்கு முன்பாக ஒழிக்காதே. ஹல்லேலூயா. எனக்கு அந்த குறைகள் உண்டாண்டவரே, நான் அதை குறித்து சரியாய் கவனிக்கல, நான் அதை அற்பமா எண்ணிட்டேன், அந்த வசனங்களை குறித்து நான் முக்கியத்துவம் கொடுக்கல, அந்த காரியங்களை நான் இருதயத்துல வைத்து வைக்கல, அதனால என்னுடைய பூமிக்குள்ள அது இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது என் இருதயத்திற்குள்ள, என்னுடைய உள்ளத்துக்குள்ள அப்படிப்பட்ட சத்தியங்கள் எனக்கு வேண்டும், அப்படிப்பட்ட உன்னதமான காரியங்களினால கர்த்தருடைய ஆவியானவர் என்னை இன்று நிரப்ப வேண்டும் என்று விசுவாசித்து நம்ம கேட்போமே. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட பொக்கிஷங்களை, கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு எட்டாததும் நீ அறியாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அது விலங்கல் ஆண்டவரே, எனக்கு அது புரியல் ஆண்டவரே, அதனுடைய மர்மங்கள் என்னன்னு எனக்கு தெரியல, அதில் இருக்கிற மேன்மைகள் என்ன என்பதை நான் உணரல, ஆனால் எனக்கு என்னமோ புரியுது, அது ஒரு உன்னதமானது, இட்ஸ் அ டிவைன் திங், இட்ஸ் அ ஹெவன்லி திங், அது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லுகிறவர்கள் இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர், ஹல்லேலூயா, அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்வதே அவருக்கு பிடிக்கும். பரிசுத்தலா, அதுதான் அவர், அதற்காகவே பரிசுத்தாவியானவர் நமக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே தான் நம்ம அவரை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, glory to God. ஆமென். நம்முடைய பூமிக்குள்ளே என்ன இருக்கிறது? இப்படிப்பட்ட மேன்மையான காரியங்கள் இருக்கிறதா, அல்லது வெள்ளி இருக்கிறதா? ஹல்லேலூயா, glory to God. ஹல்லேலூயா, thank you Jesus. Praise the Lord. நீ கர்த்தரை மகிமைப்படுத்தி, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி, நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்று அவன் சொன்னான். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஆகான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று அவன் சொல்லு. ஹல்லேலூயா. கர்த்தர் கோபப்படுவாரா? வாசிக்கலாம். Praise the Lord. Hallelujah. 26வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகூர் பள்ளத்தாக்கு எனப்படும். கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? இப்ப அவர் கோபமா இருந்திருக்காரு, ஆனால் இப்ப அவருடைய உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகூர் பள்ளத்தாக்கு எனப்படும். என்ன நடந்துருச்சு? அந்த ஆகான என்ன செஞ்சிட்டாங்க? கடைசியில கற்குவியலாக அடிச்சே கொண்டுட்டாங்க. அப்பதான் கோபம். என்ன ஆண்டவர் இந்த அளவுக்கு கோபப்படுவாரா? அல்லேலூயா. அவருக்கு விரோதமாக செய்கிற பாவத்தை கூட மன்னிப்பாரு. இவன் ஏதோ ஒழித்து வைத்ததுல இவ்வளவு ஒரு கோபமா? அதை குறித்து நம்ம ஆராய போவதில்லை. ஆனால் நம்ம அதை நம்ம மறுத்தும் நம்ம செல்ல முடியாது. அல்லேலூயா. அதை நம்ம பார்த்துதான் நம்ம செல்ல முடியும். அல்லேலூயா. நம் கண்களை மூடி அதற்கு செல்ல முடியாது. ஒருவேளை அது இன்னைக்கு நமக்கு தேவனுக்கு ஏற்ற பயத்தை உண்டு பண்ணுமே, ஆனால் அதற்கும் நம்ம இடம் கொடுக்கும். ஹல்லேலூயா, glory to God. Amen. Praise the Lord. அது நம்ம ரட்சிப்பை இன்னும் வேகப்படுத்தும். அது நம்ம ரட்சிப்புக்கு உகந்ததாய், நமக்கு உதவுகிறதாய் அது இருக்கு. கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துறதுக்கு இது நிச்சயமா இந்த வசனங்கள் நமக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தருடைய வசனங்கள் ஒரு மனிதனை அது கண்டம் பண்ணும்படி அல்ல, அது அந்த மனிதனை அது விலக்கி தள்ளும்படி அல்ல, அந்த மனிதனுக்கு அது உதவி செய்யும்படி, அவனுக்கு அது ரட்சிக்கும்படிக்கே அனுப்பப்படுகிறது. ஹல்லேலூயா, glory to God. அந்த மாதிரியான ஒரு கர்த்தருடைய கோபம் அங்கே வந்ததுக்கு காரணம் என்ன? யூதாசனுடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியும் எப்படி அவன் கைவிடப்பட்டவனாய் அவன் காணப்பட்டான்னு. காரணம் என்ன? இந்த ஒளித்து மறைத்திருக்கிற அந்த காரியங்கள், அந்த ராங் திங்ஸ், அந்த மறைத்திருக்கிற அந்த டாக்டர்ஸ், அந்த எண்ணங்கள், அவைகள்ல கர்த்தருக்கே தெரியாம நம்ம மறைக்க முடியாது. ஹல்லேலூயா, glory to God. அப்ப கர்த்தருக்கு நம்ம ஒப்புரவாக வேண்டிய காரியங்கள் உண்டு என்றால் அப்படி மறைந்திருக்கிறதெல்லாம் நம்ம அறிக்கை செய்தாங்க. பாவம் செய்யாமல் அல்ல,
நம்ம விரோதமாய் செய்யாமல் இருக்கிறது இல்லை. ஆனால் கர்த்தருக்கு நம்ம அறிக்கை செய்யணும், அவருக்கு முன்பாக நம்ம தெரியப்படுத்தணும். ஆண்டவருக்கு தெரியாம நம்ம ஒரு துக்கத்தை சுமந்து தெரியக்கூடாது, ஆண்டவருக்கு தெரியாம நம்ம ஒரு வருத்தத்தை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, ஆண்டவருக்கு நம்ம தெரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்டதுதான் கர்த்தருடைய கோபமா இருக்கிறது. பயங்கரமான கோபம் தான், நம்ம நினைக்க முடியாது. கர்த்தர் மனுஷனுக்கே கோபம் வருது, ஒரு சின்ன விஷயத்திலேயே நமக்கே 1000 பெரிய கோபம் வருது. கர்த்தருடைய கோபம் எவ்வளவு பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம் ஓசியா தீர்க்கதரிசி 9வது வசனம். ஓசியா தீர்க்கதரிசி 11வது அதிகாரம் 9வது வசனம். என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், எப்பிராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாயிருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர், ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். ஆமென், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உக்கிர கோபத்தின்படி நான் செய்ய மாட்டேன், எப்பிராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். அதற்கு முன்பான வசனத்துலதான், எப்பிராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி அத்மாவை போலாக்குவேன், உன்னை எப்படி சேபாயிமை போல வைப்பேன். என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய உள்ளம். அவர் கோபம் ஒரு நிமிஷம், ஆனால் அவருடைய கிருபை நித்திய காலம். அல்லேலூயா. அவருடைய கிருபைகள் அப்படிப்பட்டதா இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கை எப்போதுமே நம்ம நினைக்கணும், நம்ம என்னமோ ஆண்டவருக்கு ரொம்ப ஸ்வீட் மாதிரிலாம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்மளை பார்க்கும்போது, நம்மளுடைய எண்ணங்களை பார்க்கும்போது, அதையெல்லாம் பார்க்கிறப்ப எப்படி இருக்கும் தெரியுமா? கர்த்தருக்கு அடிக்கடி கோபம் வருகிறதா தான் இருக்கும். நம்ம என்ன பெரிய ஆளு? மோசேயே ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் கொல்ல பார்த்தாருன்னு. அல்லேலூயா. அதெல்லாம் மர்மமான வசனங்கள் தான், வாசித்தா பயமா இருக்கு. அல்லேலூயா. என்னது, கர்த்தர் கொல்ல பார்த்தாரா? அவனே ஒரு நிமிஷம் மிஸ் ஆயிருந்தானா காலி ஆயிருப்பான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு அவ்வளவு டியரா ஆண்டவரோட பயணிக்கிறான், அவ்வளவு சாந்தம் உள்ளவனா இருக்கான், அவ்வளவு உண்மை உள்ளவனா இருக்கான். அவனை குறித்துதான் ஆண்டவர் அத்தனை சாட்சியும் சொல்றாரு. ஆனா நடுவுல என்ன செஞ்சு தொலைச்சானோ தெரியல. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அதையெல்லாம் நம்ம இன்றைக்கு ஆராய போவதில்லை. ஆனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு கோபம் வருமானா வரும். அல்லேலூயா. ஆனால் அதுல இருந்து தப்பிக்கும்படிக்கும் கர்த்தருடைய வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதில இருந்து எப்படி அவருடைய மனதை சாந்தப்படுத்த வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு கற்று தருகிறார். சங்கீதக்காரன் அதை செய்கிறான். சங்கீதம் 51 அவன் சொல்லுகிற போது, நொறுங்கொண்ட ஒரு இருதயத்தோடு கர்த்தரிடத்துல போறான். ஆண்டவர்கிட்ட சொல்றான், வசனத்தை நம்ம இப்ப வாசிக்க போறது இல்லை, ஆனால் அந்த வசனம் நமக்கு தெரிந்த பகுதி தான். அவன் ஜெபிக்கிற போது கர்த்தரிடத்துல தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு சொல்லுகிற போது, அவன் மன்னிப்பு கேட்கிற போது அவன் சொல்லுகிறான், அவன் அறிக்கை பண்ணுகிற போது சொல்லுகிறான், நீ பலியை விரும்புகிறது அல்ல, இல்லைன்னா நான் பலி செலுத்தியிருப்பேன். நான் ராஜா, என்னால செலுத்த முடியாத பலியா? எனக்கு இல்லாத ஆடுகளா? எனக்கு இல்லாத காளைகளா? எனக்கு இல்லாத பலிபீடங்களா? என்ன வேணாலும் நான் செலுத்தியிருப்பேனே, ஆனால் அதுல எல்லாம் நீ பிரியப்படுகிறதேவன் அல்ல. அல்லேலூயா. ஆனால் நொறுங்கொண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியாத தேவன். இதோ நான் என் இருதயத்தையே பலியாய் செலுத்துகிறேன் என்றவன் வருகிறான். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். இருதயம் உடைக்கப்பட்டதா? சிலருக்கு இருதயம் உடைக்கப்படுகிறதுலதான் பிரச்சனை. இருதயம் மற்ற மனிதர்களிடத்துல உடைக்காம, மற்ற மனிதர்கள் யாரும் நம்ம இருதயத்தை உடைக்காம இருக்கணும், கரெக்ட் தான். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கு இடத்துலயும் நம்ம அதே எதிர்பார்க்க கூடாது. கர்த்தர் சமூகத்துல நம்ம வந்து நிற்கிற போது இருதயம் உடைக்கப்படும். சில வசனங்கள் நம்மை அடிக்கும், நம்ம இருதயம் உடையும். அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட சமயங்களில நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிற போது, அப்படிப்பட்ட சமயங்களில கர்த்தரை நம்ம உயர்த்துகிற போது, அந்த பலிகளிலே கர்த்தர் பிரியமானவராயிருக்கிறார். அப்பொழுது சியோனை அவர் தம்முடைய அவருடைய பிரியம் வைத்து அவர் அதை ஆசீர்வதிக்கிறார். அதைதான் நம்ம சங்கீதம் 51 நம்ம வாசித்தால் நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும். இப்படிதான் ஒரு விசுவாசிக்கும் தேவனுக்கும் நடுவுல ஒரு உறவு நடந்துகிட்டு இருக்கு. அவர் நம்ம மேல கோபப்படுகிற போது அவரிடத்துல நம்ம தாழ்த்தி அவருடைய இரக்கங்களை பெற்றுக் கொள்கிறோம். இப்ப அவருடைய கிருபை நமக்கு கிடைக்கிறது, நம்ம அப்படியே கடந்து போகிறோம். இப்படிதான் நம்மளுடைய பலி எல்லாம் நம்ம உடைந்த இருதயத்தை தான் நம்ம வெளிப்படுத்தி நம்ம கடந்து செல்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். இதற்காகத்தான் இயேசு கடந்து வருகிறார்.
இந்த உக்கிர கோபத்தை தம்மேல் அவர் ஏற்றுக்கொள்கிறார். பிரைஸ் தி லார்ட், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது என்று இருக்கிறது. நம்மளுடைய பாவங்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய நம்ம மேல வர வேண்டிய ஆக்கினை அவர் மேல வந்தது. அதற்கு பதிலாக நமக்கு சமாதானம் வந்தது. கற்குவியலாக அந்த ஆகான் ஒரே ஒரு ஆள் தான் அன்னைக்கு கொல்லப்பட்டான். ஆனா அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு தெரியுமா? இஸ்ரவேல் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். யோசுவா அப்படியே கொண்டு போறான், போற இடம்லாம் சத்துருக்கள் எல்லாம் மடங்கடிக்கப்படுகிறார்கள். அவர்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நடத்துதல் பயங்கரமா இருக்கு. ஒரே ஆசீர்வாதம் தான், அவர்கள் எல்லா பொக்கிஷங்களும் புதையல்களும் அவர்களுக்கு வருகிறது. அல்லேலூயா. காரணம், அன்று அந்த உக்கிர கோபம் கர்த்தரை விட்டு நீங்கிச்சு. பிரைஸ் தி லார்ட். ரட்சிப்பின் அனுபவம்னா பெருசா இன்னும் நம்ம யோசிக்க தேவையில்ல. நம்ம மேல இருக்கிற கர்த்தருடைய கோபம் நீங்குகிறது தான். அல்லேலூயா. இதுதான் சத்தியம். பிரைஸ் தி லார்ட். இதுதான் சுவிசேஷம். கர்த்தருடைய கோபம் நம்மை விட்டு நீங்கி சத்துருக்களாக இருந்திருக்க வேண்டிய நம்ம மேல கர்த்தருடைய கிருபையும் சிநேகமும் நேசமும் கடந்து வருகிறது. காரணம், தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். அல்லேலூயா. அந்த இயேசுவின் நாமத்தை நம்ம தொழுது கொள்கிற போது ஒரு உடைந்த உள்ளத்தோடு, கர்த்தர் நமக்காக உடைக்கப்பட்டார், கர்த்தர் நமக்காக பிற்கப்பட்டார். அல்லேலூயா. அவருடைய அவர் ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. ஆனால் நம்ம அதை இருதயத்துல கூட நம்ம உடைக்கப்படலைனா எப்படி? கர்த்தருக்கு முன்பாக உடைந்த ஒரு உள்ளத்தோடு. Glory to God. Amen. இந்த தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவரை மகிமைப்படுத்தி நம்ம போகிற போது, இதே ஓசையா 11:8 ஆண்டவர் சொல்லுகிறார், எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி அப்படி ஆக்குவேன், என் இருதயம் எனக்குள்ள குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்ததனுடைய நோக்கம், இந்த நாட்களிலே கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அவரை கொண்டாடுகிற ஜனமாய் நம்ம காணப்படுகிறோம். காரணம் என்ன? நம்முடைய நம்ம மேல வந்திருக்க வேண்டிய கோபத்தை அவர் சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவர், அதுதான் ரட்சிப்பின், அதுதான் சுவிசேஷத்தின் வல்லமை. இதைத்தான் கர்த்தர் நமக்கு சுவிசேஷமாய் நற்செய்தியாய் அறிவிக்கிறார். இதை நம்ம ஏற்றுக்கொள்ளலனா நம்ம எங்க போவோம்? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை அன்றி வேறு ஒரு கண்மலையை நான் அறியேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல செய்தியை நம்மால ஏற்றுக்கொள்ள முடியலனா, இதை நம்ம ஒரு பொக்கிஷமாக நம்ம இருதயத்துக்குள்ள வைத்துக் கொள்ள முடியலனா, இந்த பாவ மன்னிப்பு நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டானது என்பதை நம்ம விசுவாசிக்க முடியலனா, கர்த்தருடைய உக்கிர கோபம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை விட்டு நீங்கி போனது என்பதை நம்ம நம்ப முடியலனா, நம்ம வேற எங்கே போக முடியும்? சுவிசேஷத்தின் வல்லமை இன்றைக்கு நம்மை ஏவட்டும். நம்மை அந்த இரட்சிப்பின் அனுபவங்களில இன்னும் அதிகமாய் நம்மை பெருக பண்ணட்டும். ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. எப்படி இவன் தப்பித்தான் தெரியுமா? எப்படி இந்த எப்ராயிமை குறித்து ஆண்டவர் இவ்வளவு மன உருக்கமாய் பேசுகிறார் தெரியுமா? எரேமியா 31:18 நான் வாசிக்கிறேன். எப்ராயிமே இதை பேசுகிறான். என்ன சொல்லுகிறான்? நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடுபோல் அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பும் அப்பொழுது திருப்பப்படுவேன், நீரே என் தேவனாகிய கர்த்தர், நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன், வெட்கி நாணி கொண்டும் இருக்கிறேன், என் இள வயது நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராஹிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம உள்ளத்துல மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக நம்ம காணப்படுவோமே ஆனால் நமக்கு ஹல்லேலூயா கர்த்தர் அந்த புலம்பலை நம்ம இருதயத்திற்குள்ளே இருந்து கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிற அவருடைய இரக்கங்களை நாம பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் சொல்வார், நிச்சயமாக கேட்டேன் என்று சொல்லுகிறார். ஒரு ஜபத்தை கர்த்தர் இன்றைக்கும் நிச்சயமாய் கேட்டேன் என்று சொல்வாரே, ஆனால் அது நம்மளுடைய மனஸ்தாபங்கள் தான், நம்ம மனம் திரும்புதல் தான். ஆண்டவரே, என்ன வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு நினைச்சு நம்ம விழாவில அப்படின்னா என்ன என்ன வாழ்க்கை? அது ஒரு புலம்பு. என்னமோ வாழ்ந்துட்டேன்னு ஆண்டவரே, என்னமோ படிச்சேன், என்னமோ வேலை செய்யறேன், என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே, உன்னுடைய அன்பை நான் ஒவ்வொரு நாளும் ருசித்து இருக்க வேண்டாமா?
உண்மை ஆராதித்து இன்னமும் அதிகமாய் மகிமைப்படுத்தி இருக்க வேண்டாமா நம்ம நினைக்கிற போது, மனஸ்தாபப்படுகிற போது, புலம்பிக் கொண்டிருக்கிற போது அதை கர்த்தர் நிச்சயமாய் கேட்பார். ஒரு நாளும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் புலம்பலை அவர் அற்பமாய் எண்ணுகிறதில்லை. துக்கித்து புலம்புகிற காரியங்களை, உடைந்த உள்ளத்திலிருந்து எழும்பி வருகிற ஜபங்களை, வார்த்தைகளை கர்த்தர் நிச்சயமாய் கேட்பார். அப்பொழுதுதான் சொல்லுகிறார் 20வது வசனத்துல, எப்ராயீம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிற. விரோதமா பேசிட்டார், திட்டர், அல்லேலூயா, கோபப்பட்டுட்டார். ஆனால் இப்பொழுது என்ன திரும்ப சொல்றாரு, நான் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு கூட கர்த்தருடைய வாசனம் கடினமாய் வந்திருந்தாலும் நம்ம நினைக்கணும், ஆண்டவர் நம்மை நினைத்து கொண்டே இருக்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை எண்ணிக்கொண்டே இருக்கிறார், நம்மை குறித்து அவர் மனதுல நினைத்து கொண்டே இருக்கிறார். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள், எப்படிப்பட்டவைகளாய் இருக்கிறது. உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. அல்லேலூயா. அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். உனக்கு குறிப்படையாளங்களை நிறுத்து, உனக்கு தூண்களை நாட்டு, நீ நடந்த வழியாகிய பாதையின் மேல் உன் மனதை வை. இஸ்ரவேலாகிய குமாரத்தையே திரும்பு, இந்த உன்னுடைய பட்டணங்களுக்கே திரும்பு. அல்லேலூயா. அரணான பட்டணமாய் கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஓ, இந்த வேளையில கர்த்தருடைய மனதோடு கூட நம்ம ஒப்புரவாகும். கர்த்தருடைய பரிசுத்தாவியானவர் நம்மை அப்படி ஒப்புரவாக செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனங்களை, சத்தியங்களை, உபதேசங்களை நம்முடைய பூமிக்குள்ளே புதைத்து வைப்போம். அதில் அடியில கிறிஸ்துவின் மூல உபதேசங்களை நம்ம வைப்போம். அல்லேலூயா. பொன்னான அந்த காரியங்களை வைப்போம். வெள்ளி நமக்கு வேணாம், தங்கம், தங்கம், பொன், அதுதான் அவருடைய வார்த்தைகள். அப்படிப்பட்டவைகள் நம்ம வைப்போம். அல்லது வெள்ளி கொப்பான அவருடைய சுத்த வார்த்தைகள் நம்ம வைப்போம். அல்லேலூயா. அவருடைய, ஓ க்ளோரி, அவருடைய அன்பு, ப்ரைஸ் தி லார்ட், அவருடைய நேசம், அவருடைய உள்ளம் நமக்காய் கொதிக்கிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம எப்போதும் சுவிசேஷத்தை நம்ம நினைவு கூறுகிறவர்களாய் இருக்கோம். ப்ரைஸ், இதுதான் சரியான சுவிசேஷம். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. க்ளோரி டு காட். கர்த்தர் நம்மை பிரியமான பிள்ளை என்று அழைக்கிறார். நம்மை அவர் நினைத்து கொண்டே தான் இருக்க. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தொடக்கத்திலே நம்ம பார்த்தோம், ஆண்டவருக்கு தெரியும் என் கிருபை உனக்கு போதும்னு நினைக்கிற. அல்லேலூயா. வேற எதுவும் வேண்டாம் உனக்கு. நீ என்னோட உன்மேல என்னுடைய கோபம் பச்சை எறியும் என்று நீ பயப்படாத. ப்ரைஸ் தி லார்ட். என் கிருபை உனக்கு அதற்கு போதுமானதாய் இருக்கிறது. அந்த கிருபை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உனக்கு கிடைத்திருக்கு. அல்லேலூயா. க்ளோரி டு காட். க்ளோரி டு காட். தேங்க்யூ ஜீசஸ். அவன் புலம்பினான். அவன் எப்ராயீம் தன்னை அவன் புலம்பி துக்கித்தான். அல்லேலூயா. க்ளோரி டு காட். ஆமென் ஜீசஸ். இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு என்ன ஆனது என்பதை நம்ம ஓசையா 2:15 வாசிக்கலாம். ஓசையா 2:15. வசனத்தோடு நம்ம இன்று முடிக்கலாம். 2:15. அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவாள். ஆமென். ஹல்லேலூயா. இது ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை கர்த்தர் இங்கே நமக்கு காண்பிக்கிறார். நம்பிக்கையின் வாசல். ஏன் தெரியுமா, இந்த ஆகோரின் பள்ளத்தாக்குக்கு அப்புறமேல்ட்டு இஸ்ரவேல் ஜனம் வேற மாதிரி ஆயிட்டாங்க. அந்த ஆகோரின் பள்ளத்தாக்குல அந்த ஆகான் என்பவனை போட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துருச்சு தெரியுமா, அவர்களுக்கு ஜெயம். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை மாறி போனது. அந்த வாழ்க்கையில அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வாசல் எங்க திறக்கப்படுது, இந்த ஆகான் எந்த இடத்துல கற்குவியலாய் அவன் கர்த்தருடைய கோபம் நீங்கின அந்த இடம் எவ்வளவு பயங்கரமா அது தெரிந்தது நமக்கு. தொடக்கத்துல பயமா இருந்துச்சு. இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கெல்லாம் பயமா இருந்துச்சு, நடுக்கமா இருந்தது. ஆனால் நம்பிக்கையின் வாசலாக அதை தேவன் மாற்றினார். அல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். கர்த்தர் எதை மாற்றுகிறார், எந்த இடத்துல மாற்றுகிறார்? ஆகோரின் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாசலாக அவர் நமக்கு ஏற்படுத்துகிறார். நம்ம அந்த இடத்துல போய் இடறிடக்கூடாது. நம்ம அதை நினைத்து அவ்வளவுதான் போச்சுன்னு, நம்ம விசுவாச வாழ்க்கை போச்சு, நம்ம இடறிடக்கூடாது. என்னை குறித்து இடரலடையாது இருக்கிறவன் பாக்கியவான் இயேசு சொல்ற. அல்லேலூயா. அப்ப சுவிசேஷம் ஒரு மனிதன் இடற வேண்டும் என்று கர்த்தர் அனுப்புகிறது இல்லை.
கர்த்தருடைய காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இவன் இதோட இடறி விழுந்துடணும், இருக்கிற கொஞ்ச நஞ்ச விசுவாசமும் போயிடணும், இவனுக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச கர்த்தரை குறித்த அறிக்கையும் போயிடணும், இவனுக்குள்ள போன சுவிசேஷத்தின் கொஞ்ச நஞ்ச நன்மைகளும் இல்லாம போயிடணும்னு ஆண்டவர் நினைக்க மாட்டார். லல்லுயா, அது அவர் ஒருபோதும் எண்ண மாட்டார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லார் மேலையும் தன்னுடைய அன்பை காட்டணும் தான் ஆண்டவர் நினைப்பார். நினைத்து கொண்டேதான் ஆண்டவர் இருப்பார். ஹல்லேலூயா. அதனால நம்ம நினைக்கணும், இது இடறி போகும்படி கல்ல, இது ஒரு நம்பிக்கையின் வாசலாக மாற்றப்படுகிறது. இன்று இரவின் காரியம், இந்த இரவு நமக்கு தூதாக வந்த இந்த வசனங்கள் நமக்கு எப்படி காணப்படணும் தெரியுமா? நம்பிக்கையின் வாசலாக அது இருக்கணும். இதோ நிச்சயமா எனக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக எனக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு, கர்த்தர் எனக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தர் ஒரு சாவாமை உள்ள ஒரு ஜீவியத்தை அழிக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு கொடுக்க இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தர் பரலோகத்திலே ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எனக்கு இயேசு அவருடைய உள்ளத்திலே ஒரு விசேஷித்த இடத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு இயேசு என் கரத்தை பிடித்து அவர் வருகையில என்னை எடுத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தர் என் தலையை என் சத்துருக்களுக்கு முன்பாக நிமிர பண்ணுவார். ஹல்லேலூயா. ஏனோ எனக்கு என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக விருந்தொன்றை ஆயத்தப்படுத்தி என் தலையை புது எண்ணெயால் அவர் நிரப்பி என்னை அபிஷேகித்து என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுவார். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் எனக்கு நன்மையும் கிருபையும் என்னை தொடர். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசு நமக்காக கல்வாரியிலே மரித்ததின் காரணமாக ஒரு நம்பிக்கையின் வாசல் நமக்கு திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட் பாடுவோம்னா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சியாயிரும். கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து வந்திருக்கிற ஜனம் எப்படிப்பட்ட ஜனம்? மகிழ்ச்சிக்கென்றே அழைக்கப்பட்ட ஜனம். இந்த பூமியில ஒரு கூட்டம் இருக்கும்னா அது இயேசுவை விசுவாசிக்கிற ஜனம் தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர்களுடைய திராட்சை ரசம் குடிக்கிறதுனால, அவர்களுடைய ஆலைகள் திராட்சை ரசத்தினால் நிரம்பி இருக்கிறதுனால உண்டாகிற சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என்னுடைய இருதயத்திலே வைத்திருக்கிறேன். நம்ம அவருடைய வார்த்தைகளை இருதயத்திலே வைத்து வைக்கிறோமே, நம்ம அறியாம என்ன தினமா வச்சிருவோம்? எண்ணி முடியாத, ஆராய முடியாத, விளங்கி கொள்ள முடியாத ஒரு மகிழ்ச்சியையும் வச்சுப்போம். ஜாய், அன்எக்ஸ்பிளைனபிள் ஜாய். சோதனையான வாழ்க்கை, ஆனா உள்ள பார்த்தா சந்தோஷம். ஹல்லேலூயா. ஒரே மகிழ்ச்சி, எனக்கு ஒன்னும் புரியல, ஒரே சமாதானம். இதுதான் நம்பிக்கையின் வாசல். கண்களை மூடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு இந்த பூமியில அவர் மனித குலத்தை ரட்சிக்கும்படி அவர் மாம்ச உருவமாய், அவர் மரியாள் கன்னியாக மரியாள் இருக்கிற அவளுடைய வயிற்றில ஆண்டவர் வந்து பிறக்கிறார். ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். பெத்லகேம் என்னும் ஊரிலே இயேசு கடந்து வந்து பிறக்கிறார். ஹல்லேலூயா. அவரை கர்த்தர் வேத வசனங்கள் அவரை குறித்து சொல்லுகிற போது குற்றமற்றவர் என்று சொல்லுகிறது. ஒரு மனிதனும் அவரிடத்துல குற்றம் கண்டுபிடிக்க முடியல. கண்களை மூடி ஹல்லேலூயா. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் சுத்த கண்ணர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. Glory, glory, glory. கர்த்தர் நல்லவர். Glory to God. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. Praise the Lord. Hallelujah. நம்ம சமயம் எடுத்து இந்த காரியத்தை நம்ம விளங்கிக் கொள்ளும்படி நம்மை ஒப்பு கொடுத்தோம். Hallelujah. இந்த இரவு இந்த சத்திய வசனங்களுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி இருப்போமே, ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் ஒரு நம்பிக்கையின் வாசலை நமக்கு திறந்து வைத்திருக்கிறார். Hallelujah. நம்ம எதிர்காலங்கள் எல்லாம் நம்பிக்கையின் வாசல்களா? ஹல்லேலூயா. அதன் வழியாகத்தான் நம்ம செல்ல போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆடி பாடி மகிழ்ந்து தேவனை துதித்து ஆர்ப்பரித்துதான் நம்மளுடைய வாழ்க்கை காணப்பட போகிறது. க்ளோரி டு காட். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை தான் நம்ம காணப்போகிறோம். ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். ஹல்லேலூயா. ஒரு கலிகூறுதல் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவுக்குள்
நமக்குள்ள ஒரு பெரிய பேரின்பம், நித்திய பேரின்பம் என்று வசனம் சொல்லுகிறார். பிரைஸ் த லார்ட். காரணம் என்ன? நம்மை குறித்து அவர் நினைத்து கொண்டே இருங்க. அவர் நம்மை நினைக்க நினைக்க நம்ம உள்ளம் சந்தோஷத்தினாலே மகிழ்கிறது. பிரைஸ் த லார்ட், தேங்க்யூ லார்ட். நம்மளுடைய உள்ளம் அது மகிழ்ச்சியினாலே, ஆனந்த பெருவெள்ளத்தினாலே அது நிரம்புகிறது. க்ளோரி. ஆகோரின் பள்ளத்தாக்கை கர்த்தர் எப்படி தருகிறார் தெரியுமா? நம்பிக்கையின் வாசலாக அவர் நமக்கு அதை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட், ஆமென். அந்த பிரைஸ் த லார்ட் பூமிக்குள்ளே புதைத்து வைக்கப்பட்டிருக்கிற காரியம் என்ன? Thank you, Lord. நம்ம இடறி விழ வேண்டும் என்பதற்காக கர்த்தர் வசனங்களை அனுப்புகிறது இல்ல. நம்ம அந்த வசனங்களை கண்மலையாக கொண்டு அதில எழும்பி நிற்க வேண்டும் என்பதற்காக கர்த்தருடைய வசனங்கள் அனுப்பப்படுகிறது. Glory to God. Thank you, Lord. இன்றைக்கு நமக்கு நிச்சயமாய் ஒரு நம்பிக்கை புதிதாய், நமக்கு நம்பிக்கை ஏற்கனவே இருக்குமே, ஆனால் அது இன்னமும் வலுப்படும்படிக்கு கர்த்தருடைய வசனங்கள் அனுப்பப்பட்டு இருக்கிறது. தேங்க்யூ லார்ட். ஒப்பு கொடுத்தவர்களாக இவ்வளவு நேரம் நம்ம சமயம் நம்ம கடந்து வந்தோம். இன்னும் ஒரு சில நொடிகள் கர்த்தருடைய பர்வதத்துல, பிரைஸ் த லார்ட், தேவனுடைய சமூகத்துல, இயேசுவின் பாதத்துல, ஹல்லேலூயா, பிதாவினுடைய பார்வையில இந்த வேளையில நம்ம ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தாவியானவருடைய துணையோடு கூட. தேங்க்யூ லார்ட். ஓ க்ளோரி, 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 க்ளோரி. தேங்க்யூ லார்ட். சில பள்ளத்தாக்குகள் மாற்றப்படுகிறது. பிரைஸ் த லார்ட். சில பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் இருக்கிறது உண்மைதான், ஆனால் அது மாற்றப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். பிரைஸ் த லார்ட். தேங்க்யூ லார்ட், ஆமென். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், ஆமென், ஆமென். எல்லா மகிழ்ச்சியும் கடந்து வரும்படிக்கு தேங்க்யூ லார்ட், ஆமென். கர்த்தராலே செய்ய முடியும். தேங்க்யூ லார்ட். உள்ளம் பொங்கட்டும். இந்த வேளையில கர்த்தரை துதிக்கிற துதியினாலே உள்ளங்கள் நிரம்பட்டும். பரிசுத்தாவியானவர் உதவி செய்வாராக. க்ளோரி, க்ளோரி. நம்பிக்கையின் வாசல், த டோர் ஆஃப் ஹோப். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். ஓ ரபாலா திபரா சந்தனா திகரபாலா, க்ளோரி டு காட், ஆமென். ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், ஆமென், ஆமென், ஆமென். எஸ், எஸ், எஸ். தேங்க்யூ லார்ட். ஓ லவ் யூ ஹோலி ஸ்பிரிட், Amen. Thank you, Lord. Amen. 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 Hallelujah. 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 Yes, Jesus. Yes, Jesus. Amen. Glory, glory. Hallelujah. ஓ, நமக்கு வர வேண்டிய கோபாக்கினியை அவர் தம்மேல் சுமந்து கொண்டார். Praise the Lord. Amen. நம்ம அறிக்கை செய்து நம்ம விட்டு விடுவோம். Hallelujah. Glory to God. Amen. Thank you, Holy Spirit. நம்ம இருதயத்துல அவருடைய வசனங்களை வைத்து வைத்துக் கொள்வோம். பாவம் செய்யாதபடி. Hallelujah. Glory to God. Urabala Shibarahaduna Tikharabala. Praise the Lord. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்களா இருப்போமே, ஆனால் அவருடைய உபதேசங்களை கற்றுக்கொண்டு அவைகளை நம்ம இருதயத்துல வைத்துக் கொள்வோம். Thank you, Lord. இன்னும் சுவிசேஷத்திலேயே எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கின்ற நம்ம நினைப்போம். சரியானபடி நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் இருந்தால் கர்த்தர் கிருபையாய் அதையெல்லாம் விளங்க பண்ணி நம்ம இருதயத்திற்குள்ளே அதை ஒரு பொக்கிஷமாய், ஒரு விசேஷமாய் அதை வைப்பார். ரட்சிப்பு தான் நம்மளுடைய மிக முக்கியமான காரியம் இந்த பூமியில. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நமக்கு போதும். கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். ரீபா ஷபரிபா கரபலா ஹூராபாலா தீபாராலா ஷியாந்தரதியா. ஓ, கர்த்தருடைய சுகப்படுத்துதலின் வல்லமை கடந்து வரட்டும். இதோ இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் ரத்தத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஆசீர்வதியும். வசனங்களுக்கு முன்பாக இவ்வளவு நேரம் தங்களை தாழ்த்தின ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய தயவு பூரணமாய் கிடைக்கட்டும். ஆண்டவரே, இதோ நம்பிக்கையின் வாசல்களாக ஆகோரின் பள்ளத்தாக்கை கர்த்தர் கொடுப்பீராக ராஜா. தேங்க்யூ லார்ட். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். துதிகண மகிமை எல்லாவற்றையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில், ஆமென்.